வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலில் செய்கிறது, தீபாவளி ஸ்பெஷல். இது வந்து ஓம்பொடி. ஸோ அது ஓம்பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோ அதே கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து அரிசி மாவு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம். ஓமம் வந்து நான் இங்கே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி ஓம் பொடி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். பொடி பண்ண ஓமம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஓமம் வந்து பொடி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓமத்தை வந்து தண்ணியில் சுடு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஓம் பொடி வந்து எண்ணெய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாது, அப்புறம் கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சாச்சு. ஸோ பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிட்டு பார்த்தா மாவு வந்து நல்லா இதுமாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்தமாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசையாமல் ஸ்லைட்டாக லூஸாக பிசைங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஓம்பொடி செய்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு முறுக்கு புழியிற மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த மாதிரி ஓம்பொடி புழியறதுக்குன்னே தனியாக ஒரு பிளேடு இருக்கும். ஸோ இந்த பிளேடு வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த மிஷின் யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம உள் பக்கமாக வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். ஸோ நம்ம உள்ளே வந்து நல்லா எண்ணெய் தடவி வைக்கலாம். இப்போது எண்ணெய் எடுத்து நல்லா கையால் உள் பக்கமாக நல்லா தடவி விட்ருங்க. எண்ணெய் தடவுனா தான் மாவு வந்து உள்ளே ஈஸியாக கிளைட் ஆகி வரும், ப்ரெஸ் பண்ணவும் எல்லா சைடும் வந்து நல்லா மாவு தடவி விடுங்க. அப்புறம் உள் பக்கமாக வர பிளேடு சைடும் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவி வைப்பீங்க, அப்போ தான் மாவு ஒட்டாது இதில். இப்போ வந்து நம்ம இந்த பிளேடு எடுத்து உள்ளே வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம உள்ளே வந்து பிளேடு வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 சைஸில் மாவை பிடிச்சி நம்ம இதை வந்து உள்ளே போட்டுடலாம். எவ்வளோ பிடிக்க முடியும் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து லிட்டை வந்து இறக்கி விட்டுடலாம். உங்களது ப்ரெஸ் டைப் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து திருகிற டைப்பு. பாருங்கள் இது வந்து ரொட்டேட் பண்ண பண்ண வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து நல்லா எண்ணெய் சூடாக அப்படியே சுற்றிக்கோங்க. சைடு வந்து வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே வந்து எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான ஓமப்பொடி, ஜஸ்ட் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் சிம்பிளான டெக்னிக்கில் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.